ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். மாஸ்டர்ஸ், டிஎம்சி நேயர்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். எஸ் மாஸ்டர்ஸ், நேத்திலிருந்து ஆரம்பிச்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி எதை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அதுவும் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. நமக்குள்ள இருக்கிற நிறைய கேள்விகள், நிறைய தேடல்கள், அதுக்கு எல்லாத்துக்கும் பதில்களை கொடுக்கிறதா இந்த காலை நிகழ்ச்சி நமக்கு ஆரம்பமாகிருக்கு. அழகா, ரொம்ப அருமையா 4:30 மணிலிருந்து காலையில தியானத்தை முடிச்சுட்டு இப்ப இந்த நிகழ்ச்சிக்குள்ள நாம வந்திருக்கிறோம். நேத்து நாம பார்த்தோம் இல்லையா, ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நமக்குள்ள நாம போய் தேடுறதுதான் ஆன்மீகம். பக்தியில ஆகட்டும், மந்திரம் உச்சாரணம் செய்யும் போதாகட்டும், எல்லா இடத்துலயுமே நம்ம இறுதியில எங்க போய் நிக்கிறோம்னா, மனம் அமைதியா ஒரு வெற்றிடத்துல போய் இருக்கும் இல்லையா, அந்த அமைதியை தான் நாம இங்க தேடிட்டு இருக்கிறோம். அதுலதான் நமக்கு நிறைய பதில்கள் இருக்கு. சோ இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா, கரெக்ட், நாம இங்க வந்துட்டு நமக்குள்ள நாம போகணும் அப்படின்னு சொன்னோம். இத வந்துட்டு இன்னைக்கு புதுசா நாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற விஷயமா அப்படின்னா இல்ல மாஸ்டர்ஸ், நிறைய ஞானிகளும் சித்தர்களும் இத வந்துட்டு நமக்கு எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு வராங்க. அழகா அதுல இன்னைக்கு வரைக்கும் நான் காலையில எழுந்த உடனே நிறைய வந்துட்டு இந்த பாடல்கள் கேட்கறது, அதாவது சித்தர்கள் சொல்லிய பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருப்போம். இப்பெல்லாம் வந்துட்டு நமக்கு டிவிலையும் யூடியூப்லயும் அழகா வந்துட்டு இருக்கு இந்த பாடல்கள் எல்லாமே. அதுல ஒரு பாடல், அதன் மூலமா இன்னைக்கு நாம இந்த தியானத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். மாஸ்டர்ஸ் சிவவாக்கியார் சித்தர், இவர் வந்துட்டு நிறைய விஷயங்களை நமக்காக சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடவுள்னா என்னன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா மிகப்பெரிய ஞானம், விஞ்ஞானத்துக்கும் மிஞ்சிய ஞானத்தை கொடுத்திருக்காங்க நம்மளுடைய சித்தர்கள். அந்த ஞானத்தை பத்தி நிறைய பாடல்கள் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா வந்துட்டு மருத்துவம், இதுலயும் நிறைய விஷயங்களை நமக்கு அவங்க நிறைய கொடுத்திருக்காங்க. சோ என்ன எப்படி கொடுத்தாங்க, எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க அவங்களுக்குள்ள பயணம் செய்தாங்க, அதன் மூலமா அவங்க நிறைய ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி அவங்க தெரிஞ்சுக்கிட்ட ஞானத்துல இருந்து ஒரு விஷயத்தை இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அவருடைய பாடல்கள் மூலமா. என்ன அப்படின்னா, ஒரு பாடல் எல்லாருமே அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, கோயிலாவதேதடா குலங்களாவதேதடா, கோயிலும் குலங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனத்துள்ளே குலங்களும் மனத்துள்ளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையேன்னு அழகா சொன்னாரு. நமக்கு பிறப்பும் இறப்பும் இல்லை, நமக்கு ஆக்கமும் இல்லை அழிவும் இல்லை. நமக்கு தெரியும் இல்லையா, இந்த மரணம் அப்படிங்கிறது இந்த உடலுக்கு தானே தவிர நமக்கு கிடையாது. நாம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கும் போது இது நமக்கு புரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோயில்களோ குளங்களோ சுத்துறதால உங்களால தெரிஞ்சுக்க முடியாது. இவ்வளவு பெரிய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும்னா நமக்குள்ள நாம போகணும். ஏன்னா எல்லா கோயில்களும் எல்லா குளங்களும் வந்துட்டு நமக்குள்ளேயே தான் இருக்கு. நீங்க உங்களுக்குள்ள பயணம் செய்யும் போது உங்க விஷயங்கள் எல்லாமே, அதாவது நீங்க எதெல்லாம் நீங்க உணர்றீங்களோ அந்த பக்தியில, அந்த மந்திரம் உச்சாரம் பண்றதுல, எல்லாத்துலயுமே எதையெல்லாம் நீங்க உணர்றீங்களோ அதை வந்துட்டு இன்னும் அதிகமா தெரிஞ்சிக்க முடியும். இதை தெரிஞ்சுக்கிட்டவங்களை பத்தி கூட அவர் இன்னும் அழகா சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய், வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள், கோடி 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 எண்ணிறைந்த கோடியே. அதாவது இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கோடிக்கணக்கானவர்கள் முயற்சி செய்யறாங்களாம். எவ்வளவு பேர் முயற்சி செய்யறாங்கன்னா, அந்த மனசுக்குள்ள இருக்கிற அந்த மிகப்பெரிய சக்தியை தெரிஞ்சுக்கிறதுக்காக எவ்வளவோ பேர், கோடிக்கணக்கானவர்கள் ஓடி ஓடி எங்கெங்கேயோ தேடி தேடி அலையிறாங்க. வந்துட்டு இங்க இருக்குமா அங்க இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடி அலையிறாங்க. ஆனா இதை தெரிஞ்சுக்க முடியாமலேயே கோடிக்கணக்கானவர்கள் மாண்டு போகிறார்கள். ஏன்னா ஏன் மாண்டு போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அது தெரியல. எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்காங்க, வெளியவே தேடிட்டு இருக்காங்க. இங்க இருக்குமா அங்க இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடும் போது அவங்களுக்கு அதுக்கான விடை கிடைப்பதில்லை. இதனால வந்துட்டு கோடிக்கணக்கானவர்கள் அந்த விடை தெரியாமலேயே மாண்டு போகிறார்கள். அப்ப அவங்க எங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுவும் சொல்லியிருக்காரு பாருங்க, எண்ணிலே இருந்த ஒன்றை அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை அறிந்து கொண்டால் எண்ணிலே இருந்த ஒன்றை காணவல்லரோ, எண்ணிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்ட பின் நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா, போனதேது குருவதேது கூறிடும் குலாமரே, ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராம ராம ராமவென்ற நாமமே.
இவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க மாஸ்டர்ஸ். எனக்குள்ள இருக்கிற ஒன்ன நான் தெரிஞ்சுக்கணும். எங்க தெரிஞ்சுக்கணும்? உனக்குள்ள நீ தெரிஞ்சுக்கோ. அந்த ஒன்ன நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா, அந்த ஒன்ன நீ பார்த்துட்ட அப்படின்னா, இதுக்கு மேல வேற எதுவுமே கிடையாது. அதை நீ கண்டு உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி உனக்கு ஒரு விஷயம் புரியும். எங்க புரியும்? நமக்குள்ள நாம தெரிஞ்சுக்கிற அந்த விஷயம் உனக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, நாம தியானத்துல இருக்கும்போது, அதாவது நமக்குள்ள நாம பயணம் செய்யும் போது ஒரு விஷயம் நமக்கு புரியும். அந்த ஒரு விஷயம், நீங்க வெளியெல்லாம் தேடிட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயம், உனக்குள்ள நீ பார்த்துட்ட பின்னாடி, உனக்குள்ள நீ உணர்ந்துட்ட பின்னாடி, அப்புறம் எனக்கு நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நானுங்கிறது எதுவும் கிடையாது, நீங்கிறது எதுவும் கிடையாது, எல்லாமே வந்துட்டு சமமா தெரிய ஆரம்பிக்கும். கோணம் தெரியாது, அது மலையும் தெரியாது, குருவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எதுவுமே வந்துட்டு வேறையா தெரியாது. தெரியாது அப்படின்னா எதுவுமே வேறையா தெரியாது. நீங்க உள்ளுக்குள்ள எந்த சக்தியா அதை உணர்றீங்களோ, எந்த சக்தியா அதை பாக்குறீங்களோ, அதையே வந்துட்டு நீங்க வெளியையும் பார்க்க ஆரம்பிப்பீங்க. எங்க வந்துட்டு ஆக்குறதும் கிடையாது, அழியறதும் கிடையாது, எல்லாமே வந்துட்டு ஒரு விஷயம்தான் இருக்கீங்க அப்படிங்கிறத அந்த விஷயத்த நாம புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறோம் மாஸ்டர்ஸ். இங்க நாம எங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ள நாம பயணம் செய்யும் போது மட்டும்தான் இதை எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். இது வந்துட்டு நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் கிடையாது. இன்னைக்கு யாரோ நமக்கு சொன்ன விஷயங்கள் கிடையாது. ஆயிரம் ஆயிரம் காலமா நமக்கு வந்துட்டு இதை நமக்கு சித்தர்களும் ஞானிகளும் கொடுத்துட்டே இருக்காங்க. எங்க நீ தேடணும், உனக்குள்ள நீ தேடிப்பார், உனக்குள்ள நீ சென்றுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி நாம போறது? இது நல்லா இருக்கு, அழகா இருக்கு. நம்ம செய்யறமே கடவுளை கும்பிடும்போது ஒரு நிமிஷம் அந்த அமைதி உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு, நிம்மதியா இருக்கு. அந்த நிம்மதியை தான் நாம தேடுறோம். ஆனா அந்த நிம்மதி எனக்கு அதிகமா கிடைக்கணுமே, எப்பயுமே எனக்கு இருக்கணுமே, ஏன் எனக்கு இருக்க மாட்டேன்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கு. அதை தேடிதான் நாம எல்லாருமே ஓடிட்டு இருக்கிறோம். அப்போ நமக்குள்ள நாம போகிறது அப்படிங்கிறத தான் நாம என்ன சொல்றோம், தியானம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருக்காங்க எல்லாருமே. ஒரு பெயர் மூலமா தானே நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. சோ தியானம் அப்படிங்கிற பெயர் மூலமா இதை சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு தியானம் அப்படிங்கிறது பல வகைகள்ல இருக்கு. தியானம் செய்யறது அப்படின்னாலே நிறைய வகைகள் அதுல இருக்கு. வந்துட்டு ஒலியை நினைச்சு தியானம், ஒலியை பார்த்துட்டே தியானம் பண்றது, அதுக்கப்புறம் ஆல்பா தியானம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்துட்டு சங்கல்ப தியானம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு யோகா மெடிடேஷன். யோகா மெடிடேஷன்னா நமக்கு தெரியும், பிராணாயாமம் அது போல பண்றது. அதுக்கப்புறமா சக்ரா மெடிடேஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் விபாசனா, கைடட் மெடிடேஷன், இப்படி நிறைய மெடிடேஷன்கள், மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெயர்களோட இந்த மெடிடேஷன் எல்லாமே இருக்கு. ஆனா நமக்கு வந்துட்டு மிக எளிதான வழி, அதை கூட நமக்கு சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. எது அப்படின்னா, உங்களுடைய மூச்சின் மூலமா நீங்க உங்க கவனத்தை முதல்ல நிலைநிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பசுவா இருக்கிற இந்த, அதாவது விலங்கு குணத்துல இருக்கிற இந்த மனிதன் வந்துட்டு பசுபதி, உயர்ந்த தெய்வ நிலையை அடையணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய மூச்சு காத்தை நாம கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும்? அது மிக எளிதான வழி. ஏன் எல்லாத்தையும் விட எளிதான வழி? இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த சக்ரா தியானம், அதுக்கப்புறமா வந்துட்டு கைடட் மெடிடேஷன், இப்ப நிறைய மெடிடேஷன் நம்ம சொல்றோம், மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், இது எல்லாமே நமக்கு நமக்குள்ள நாம பயணம் செய்யும் போது கிடைக்கும் வரங்கள் மாஸ்டர்ஸ். மைண்ட்ஃபுல்னஸ்னா என்ன அப்படின்னா, கவனமா இருக்கிறது, நம்மளுடைய கவனம் அதிகரிக்கிறது. நம்ம செய்யற எல்லா வேலைகளையும் கவனம் அதிகமா இருக்கும். சக்ராஸ் மெடிடேஷன் என்ன, நம்மளுடைய சக்ரா நமக்குள்ள அழுத்தி, அதாவது சுருண்டு படுத்துட்டு இருக்கிற அந்த சக்தி தானா எழுந்து ஆக்டிவேஷன் ஆகிறது. இப்போ நாம தியானம் செய்யும்போது அதை நாம செய்ய தேவையில்லை, இயல்பாவே அது வந்துட்டு நமக்கு அழகா எழுந்து சக்தி நமக்குள்ள அதிகரிக்கும். இந்த மூச்சு ஒண்ணு நாம கவனிச்சாலே போதும், மற்ற விஷயங்கள் எல்லாமே இயல்பா நடக்கும். சோ நாம வேற வேற பெயர்கள் எது சொல்லி இருந்தாலும், இங்க என்ன ஒரே விஷயம் அப்படின்னா, அங்க நம்மளுடைய நமக்குள்ள நாம பயணம் செய்யறது மட்டும்தான். ஆறுகள் பல இருந்தாலும் சேரும் கடல் ஒண்ணு இல்லையா, அது மாதிரிதான் இங்க வந்துட்டு பல வழிகள் பல பெயர்கள் இருந்தாலும் வந்துட்டு நாம போய் சேர இடம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள நாம பயணம் செய்தல், அங்க இருக்கிற அந்த நிம்மதி, அந்த ஆனந்தம், அதை நாம தெரிஞ்சுக்கணும். ஏன் அதை நாம தெரிஞ்சுக்கணும்னா, அதுதான் உங்களுடைய நிலை, நீங்க தான் அது.
நீங்க தான் அங்கிருந்துதான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிற மிக சத்தியமான நிலை அதுதான். சோ இங்க நாம இங்க தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா, ஏன் இதுல மூச்சு அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த எங்கேயோ ஏதோ ஒரு கடைக்கு வாங்குறதுக்காக, ஒரு பொருளை வாங்குறதுக்காக போறீங்கன்னு வச்சுக்கலாமே, அங்க போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பொருளை வாங்க போன இடத்துல 10 பொருளை வாங்கிட்டு வந்திருப்போம். வீட்டுக்கு வந்த பின்னாடி தான் நமக்கு தெரியும், சே ஏன் இவ்வளவு வாங்கிட்டு வந்த, இதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு அவசியம் இல்லையே, அப்புறம் தானே நம்ம இந்த செலவை அப்புறமா பார்த்துருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நமக்கு தோணும். ஏன்னா நம்ம கண்கள் பாக்குறது எல்லாத்தையுமே உள்வாங்கிக்கிட்டே இருக்கும். அதனால முதல்ல நாம என்ன பண்றோம், இந்த கண்களை வந்துட்டு மூடிடுறோம். அப்பதான் இந்த பௌதீக உலகத்துல இருக்கிற விஷயங்கள் எதுவும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப முக்கியமானது நம்ம கண்கள். இந்த இடத்துல நம்ம கண்களை மூடிக்கும் போது நிறைய விஷயங்கள்ல இருந்து நாம நம்மள வெளியே கொண்டு வந்துடலாம். சோ உள்ளுக்குள்ள நம்ம பயணம் செய்யறதுக்கு முதல் படி எது அப்படின்னா, நம்ம கண்களை நாம மூடுறது. அதுக்கப்புறமா கைகளை கோத்துட்டு கால்களை கிராஸ் பண்ணிட்டு ஒரு நிலை, ஒரு அமைதியான ஒரு நிலையில நாம உட்காரும் போது இந்த பௌதீக உடல் வந்துட்டு தன்னுடைய இயக்கங்களை நிறுத்துது. நிறுத்தும் போது இயல்பாவே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப மனசுக்கு வந்துட்டு ஏதாவது ஒண்ணு பிடிச்சிட்டே இருக்கணும். எப்பயுமே வந்துட்டு மனம் எதையாவது ஒண்ணு தேடிட்டே இருக்கும், எதையாவது ஒண்ணு பிடிச்சிட்டு தான் இருக்கும், அது ஃப்ரீயாவே இருக்காது. அதுக்கு ஒரு வேலையை நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா நம்மளால உள்ளுக்குள்ள பயணம் செய்ய முடியும். அப்போ அதுக்கு எது கொடுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய மூச்சு காற்று. இப்ப நம்ம கண்ணை மூடிட்டு இருப்போம், கையை நிறுத்திருப்போம், காலை நிறுத்திருப்போம், ஆனா வந்துட்டு மூச்சு மட்டும் நம்மளால நிறுத்த முடியாது, அது இயல்பாவே நடந்துட்டு இருக்கும். ஏன்னா மூச்சுங்கிறது போச்சுன்னா இந்த சிவம் சவமாயிடும் இல்லையா. சோ அந்த மூச்சை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கவனிக்க ஆரம்பிக்கிறத அந்த வேலையை நம்ம மனசுக்கு கொடுத்துடுறோம். கொஞ்ச காலம்தான், அதுக்கப்புறமா அந்த மூச்சு தானா செயல்படுறத கூட கவனிக்காது இந்த மனம் வந்துட்டு ஆழ்ந்த ஒரு நிலைக்கு போயிடும். எந்த நிலை அப்படின்னா, வெற்றிடமான மனது, எண்ணங்கள் அற்ற மனது. நிறைய யோசனைகளுக்கு இடையில இருக்கிற நமக்கு வந்துட்டு அந்த மூச்சு காற்றை கவனிக்கும் போது ஈஸியா நம்மளால வந்துட்டு நமக்குள்ள பயணம் செய்ய முடியும். ஏன் நமக்குள்ள பயணம் செய்யணும்னா, நமக்குள்ளதான் இருக்கு மிகப்பெரிய சக்தி, நமக்குள்ளதான் இருக்கு மிகப்பெரிய ஞானம். அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்குள்ள நாம பயணம் செய்யும். உங்களுக்கு தெரியும் மாஸ்டர்ஸ், நாம எதையும் ஆர்டர் பண்ண தேவையில்லை. நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே இயல்பா தன்னுடைய வேலையை செய்யும். நீங்க சாப்பிட்டாலும் சரி, நீங்க சாப்பிடலைனாலும் சரி, நீங்க பேசினாலும் சரி, பேசலைனாலும் சரி, நல்ல எண்ணங்களை நீங்க கவனிச்சாலும் சரி, கவனிக்கலனாலும் சரி, ஆனா உங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே தன்னுடைய செயலை செய்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ஆர்டர் தேவையில்லை. நீ நான் சாப்பிட்டுருக்கம்மா, நீ ஜீரணம் பண்ணு அப்படின்னு நீங்க சொல்ல தேவையில்லை. அதோ நம்ம இங்க வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம், அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு உங்க உடல் உறுப்புகளுக்கு, உங்களுடைய மூளைக்கு ஆர்டர் பண்ண தேவையில்லை. நீங்க எதெல்லாம் செய்றீங்களோ அதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அது ரிசீவ் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுடைய இதயம் தானா எங்ககிட்ட இருக்கு. நீங்க எதை வேணாலும் வெளியே நிறுத்தலாம், யாருக்கு வேணாலும் ஆர்டர் பண்ணலாம், ஆனா உங்களுடைய இதயத்துக்கு உங்களால ஆர்டர் பண்ண முடியுமா? முடியவே முடியாது இல்லையா. சோ இங்க வந்துட்டு நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே இயல்பா நடந்துட்டு இருக்கு. அந்த இயல்பான நிலைக்கு நாம வந்துட்டு போகிறதுக்காக தான் இந்த மூச்சு காற்று அப்படிங்கிறத கவனிக்கிறோம். மூச்சு பத்தி கூட நிறைய ஞானிகள் வந்துட்டு நிறைய விஷயங்களை சொல்லி இருக்காங்க. சோ மூச்சுங்கிறத வந்துட்டு நமக்கு பத்ரிசா ரொம்ப எளிதா சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்க மூச்சை கவனிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இது ரொம்ப எளிதான தியானமா இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நாம வந்துட்டு ஒரு டெக்னாலஜி உலகத்துல இருக்கிறோம், வேகமான இயந்திர உலகம் இது வந்துட்டு. நிறைய வந்துட்டு வேலைகள் நமக்கு இருக்கு. இந்த வேலைகளுக்கு நடுவுல நமக்குன்னு கொஞ்ச நேரம் நாம கொடுக்கணும் அப்படின்னா, அது வந்துட்டு ரொம்ப எந்த இடத்துல இருந்தாலும் சிம்பிளா நாம உட்காந்துக்கணும். எனக்கு வந்துட்டு இது இருந்தாதான் நான் தியானம் பண்ண முடியும், அது இருந்தாதான் நான் செய்ய முடியும், இப்படி இருக்கணும் இடம் அப்படிலாம் நம்ம நினைச்சா அந்தந்த இடத்துலதான் நம்மளால தியானம் செய்ய முடியும். சோ நமக்கு எதுவுமே எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்லாம எந்த இடத்துல எந்த நேரத்துல நம்மளால முடியுதோ, இவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் நாம ஈஸியா நமக்குள்ள அந்த சக்தியை நாம உணரணும், அந்த நிம்மதியை நாம உணரணும் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப எளிதான வழிதான் இந்த மூச்சின் மீது கவனம் அப்படிங்கிறது மாஸ்டர். சோ இந்த மூச்சின் மீது கவனம் வைக்கிறதால இன்னும் என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத நாம இன்னும் நாளைக்கு பார்க்கலாம்.